தாவீதை குறித்து வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. பர்சேபாவிடத்திலே தவறு செய்துட்டான். அந்த தவறை மறைக்கிறதுக்காக பெரிய பெரிய பிரயாசங்களை எடுத்து பார்த்தான். எதுவும் நடக்கலைன்னும் போது உரியாவை கொலையே பண்ணிட்டான். எதையுமே யோசிக்கல. தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் தப்பா நினைச்சா போறாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய முகத்தை மறைக்கிறதுக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் கல்யாணமும் பண்ணிட்டான். ஹலோ, தன்னுடைய தப்பை மறைக்கிறதுக்காக முயற்சி எடுத்து உரியாவை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சா நடக்கல. அந்த உரியாவே கொண்டுட்டான். அப்பவும் திருப்தி ஆகல. ஜனங்களுடைய முகத்தை எல்லாம் மறைக்கிறதுக்கு, ஊருக்கு எல்லாருக்கும் முன்னாடி நல்லவன் காமிச்சுக்கிறதுக்காக கல்யாணமும் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஜாலியா இருந்தான். ஒரு பிரச்சனையும் இல்லை. நாடு சமாதானமா இருக்கு, ஜனங்கள் சமாதானமா இருக்கிறாங்க. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு யாரும் அவனை கேட்கல. கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அந்த குழந்தை பிறக்க போகுது, அது இவனுடைய குழந்தை. அப்பதான் 1 வருஷம் வரைக்கும் அமைதியா இருந்த உடனே தாவீது என்ன நினைச்சான் அப்படின்னா, கர்த்தரும் இதை கண்டுக்கல அப்படின்னு நினைச்சான். ஆண்டவர் இதை கண்டுக்கல. அவன் மனசுலயே அவன் திருப்தி படுத்திக்கிட்டான். ஓ, நம்ம இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணதை கர்த்தர் பார்த்துட்டார் போல. ஓ, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லையா இருக்கும் போல. நம்ம தான் அவளை வச்சுக்கிட்டோம்ல, நம்ம தான் அவளை கைவிடலையே அப்படின்னு தனக்குத்தானே அவன் திருப்தி படுத்திக்கிட்டான். ஓகே, நம்மளை மாதிரி திருப்தி படுத்திக்கிட்டான். ஓகே ஓகே ஓகே, அதான் எல்லாம் சமாதானமா போயிட்டு இருக்குல்ல. அப்படி ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னா கர்த்தர் நம்மளை அடிச்சிருப்பார்ல. அந்த பிரச்சனை வந்துருக்கலாம், இந்த பிரச்சனை வந்துருக்கலாம் நினைச்சிட்டாங்கன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள், 1 வருஷம் அமைதிக்கு பிறகு ஒரு புயல் அடிக்குது. 1 இயர் அமைதிக்கு பிறகு அப்பதான் நான் தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ஏன் அந்த மனுஷன், நீ துரோகிப்பா, நீ துரோகி. ஒரு ஏழையினுடைய மடியில வளர்ந்த ஆட்டுக்குட்டி அடிச்சு தின்ட்டுற நீ ஒரு துரோகி. சொன்ன உடனே இப்பதான் அவனுக்கு உணர்வு வருது, இதுவரைக்கும் நம்ம திருந்துவோமா திருந்துவோமான்னு சொல்லிதான் ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, அமைதியா இருந்திருக்கிறாரு. இப்ப அந்த பெரிய புயல்ல ஒப்பு கொடுத்துட்டான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்துருக்குள் தூசிக்கிறதுக்கு காரணமா இருந்தபடினால் உனக்கு பிறக்கிற பிள்ளை என்ன பண்ணுவப்பா? ஒருவேளை இதுக்கு முன்னாடி அவன் வந்திருந்தா அது நடந்திருக்குமான்னு தெரியல. ஆனா தண்டனைக்குரியவனாய் மாற்றப்பட்டான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு, பிரதர் சிஸ்டர், அவ்வளவு தப்பு பண்ணியும் ஒருத்தரும் கண்டுபிடிக்கல, ஒருத்தருக்கும் அது தெரியல. உனக்கு எல்லாமே சமாதானமா உங்களுக்கு நடக்குது. எல்லாருக்கும் முன்னாடி அழகா தாவீத மாதிரி எல்லாத்தையும் பக்கவா மேக்கப் பண்ணிட்டீங்க, பக்கவா கிளியர் பண்ணிட்டீங்க. யாரும் ஒரு துளி சந்தேகம் கூட உங்க மேல பட முடியாது, அந்த அளவுக்கு ஞானமா செஞ்சிட்டீங்க. வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், பி கேர்ஃபுல். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாத அமைதிக்கு பிறகு ஒரு பெரிய புயல் இருக்குன்றத நீ தயவு செய்து மறந்துடாத, தயவு செய்து மறந்துடாத. அந்த புயல் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த புயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துரு, புயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒப்பு கொடுத்துரு. அந்த புயல் அடிச்சிச்சுன்னா உன்னால அந்த புயலை நிற்க முடியாது, உன்னால நிற்க முடியாது. ஸோ பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். ஆண்டவரோட இல்லாத வாழ்க்கையில் அமைதி வேண்டாம். நீங்கள் ஆண்டவரத்தில் எல்லாரும் சொல்லுங்க, என்ன நடிச்சிருங்க ஆண்டவரே. அதான் தாவீது சொல்லும்போது சொல்கிறேன், ஆண்டவரே நான் செஞ்ச தப்புக்கு என்னை மட்டாய் தண்டியும். என்னை எப்படி தண்டிங்க? நான் சத்ரு கையிலேருந்து தண்டனை வாங்குறத விட உங்கள் கையிலேருந்து வாங்குறது எனக்கு ஆசீர்வாதம். ஜெபிங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு போனேன்னா என்னை சமாதானமாக வைக்காதீங்க ஆண்டவரே. எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டே இருங்க ஆண்டவரே. என்னை தட்டுங்க ஆண்டவரே, என்னை அடிங்க ஆண்டவரே, என்னை உடங்க ஆண்டவரே, என்னை எப்படி வேணாலும் நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு தேவை, நான் உங்களோட எப்பவும் உங்களோடையே இருக்கும். ஆமோதிக்கிறீங்களா? ஆனால் எனக்கு தெரியும், இந்த செய்தி இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு, இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருக்கு கத்த தெளிவாக பேசிட்டு இருக்கிறார், தெளிவாக பேசிட்டு இருக்கிறார். வேணாம் பிரதர், வேணாம் சிஸ்டர், ஆண்டவருடைய அமைதிக்கு பின்னாடி அது எப்படி நடக்கும்னு நம்மளால கெஸ் பண்ண கூட முடியாது. இவன் அப்புறம் யோசிச்சிருப்பான், சார் இவ்வளோ அமைதியாக நீங்கள் இருப்பீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி தெரிஞ்சிருந்தானா மன்னிப்பு கேட்டுப்பேன் ஆண்டவர், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமலாம் இருந்திருப்பேன் ஆண்டவர். 1000 எண்ணங்கள் அவனுக்குள்ள ஓடிக்கும். அதனால்தான் 51 சங்கீதத்தை அப்படி போய் எழுதுறாரு, தேவனே சுத்தமான இதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்கப்பா, நிலைவரமான ஆவி எனக்குள்ள தாங்கப்பா. கெஞ்சா இப்பதான் அவனுக்கு உணர்வே வருது, ஓ நம்ம கூட ஆண்டவர் இல்லல்ல, ஆண்டவர் இல்லல்ல. எல்லாம் சமாதானமா இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் அவனை விட்டு போனாரா, ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாரா தெரியவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்க இதே செட்டப்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிற மகன், இதே மாதிரி தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு ஒரு வித்தியாசமே தெரியல.
நீ ஜெபிக்கிற சர்ச்சுக்கு வர்ற பைபிள் வாசிக்கிற எல்லாமே நடக்குது, பட் உனக்கு உன்னுடைய அமைதியை குறித்து உனக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் நீ சமாதானமாக இருக்கிறீங்களே, ஏய் ஆண்டவரோடு நடக்கிறாயா, அவன் சமாதானமாக இருக்காயா, ஆண்டவர்களும் வேறு விடுறாங்க சமாதானம். வெளியே இருக்கிற எல்லாருக்குமே அழகா அழகா தாவித மாதிரி மேக்கப் பண்ணி மேக்கப் பண்ணி மேக்கப் பண்ணி கிளியர் பண்ணிட்டோம். ஆண்டவரிடத்துல நீங்க இல்லாத அமைதி எனக்கு வேண்டாம். கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, நீங்க இல்லாத அமைதி எனக்கு, சொல்லுங்க எல்லாரும், நீங்க இல்லாத அமைதி எனக்கு, நீங்க இல்லாத அமைதி எனக்கு, சத்தத்தை உயர்த்தி நீங்க இல்லாத அமைதி எனக்கு, எல்லாரும் சொல்லுங்க நீங்க இல்லாத அமைதி எனக்கு, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க நீங்க இல்லாத அமைதி எனக்கு. கேட்கல, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இல்லாத அமைதி எனக்கு. அதுக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறதே பரவாயில்லப்பா. நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம், நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தையை பேசல. ஆண்டவர் நேற்றுக்கு இரவுல கொடுத்த வார்த்தையை அப்படியே உங்களுக்கு முன்பாக நான் வச்சிருக்கேன். பிரதர், அடுத்த ஒரு புயலை நீங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கே வந்துருங்க, இன்னைக்கே வந்துருங்க. பின்மாற்றமான ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது சொல்றாரு, நான் ரொம்ப பின்மாற்றத்தில் இருக்கும்போதுதான் பெரிய ஊழியம் செஞ்சேன், நான் ரொம்ப பின்மாற்றத்தில் இருக்கும்போதுதான் நிறைய ஜோம் பண்ணேன், நான் ரொம்ப பின்மாற்றத்தில் இருக்கும்போதுதான் நிறைய பேர் என்னை பார்த்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. பட் அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை. நானா நினைச்சுக்கிட்டேன், ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, கத்தரோட இல்லாத ஊழியம் பார்வைக்கு வெற்றியா இருந்தாலும், கத்தரோட இல்லாத ஊழிய ஜபம் பார்வைக்கு அழகா இருந்தாலும், அது எதுவுமே எனக்கு நிலைக்கல அப்படின்னு அவருடைய புத்தகத்தில் எழுதி முடிக்கிறார். எழுதி நிற்கலாமா? என்னால் வாழ முடியாது, இன்னைக்கு மூன்று காரியத்தை உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அவனிங்க இந்த செய்தியை திரும்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ரெண்டு நிலைமை, ஒண்ணு ஆண்டவரே உங்க கூட இல்லாத ஒரு நிலைமை, அது வெரி டேஞ்சர், அது அடிக்கடி துக்கப்படுத்தி 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 ஆண்டவர் வெளியே போயிடுவார். நம்பர் டூ, ரெண்டாவது ஆண்டவரும் கூட இப்ப நீங்க அவரோட இல்லாத வாழ்க்கை, ஆனா நீங்க அவரோட கூட இல்லாத வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. முதலாவது எதுனா ஜாக்கிரதையா இருக்கணும், ஆண்டவர் இல்லாத வர்ற வெற்றியில நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஹலோ, நம்பர் ஒன் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் இல்லாத வர்ற வெற்றியில நீங்க கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது? சந்தோஷப்படவே கூடாது, அதுல நீங்க துக்கம் மட்டும்தான் படணும். புரியுதுல உங்களுக்கு? நம்பர் டூ, ஆண்டவர் இல்லாம உங்களுக்காக ஒரு வானமே திறந்திருந்தாலும் நீங்க அந்த காரியத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஆரம்பிச்சக்கூடாது. நீங்க ஆண்டவரோட இல்லாம உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய திறந்த வாசலே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வாசல் மூடப்பட கூட பரவாயில்ல, நீங்க செய்யாதீங்க, வேண்டாம், விட்டுருங்க. அந்த பணம் கிடைக்காம போட்டாங்க, தொழில் நம்ம கிடைக்காம கூட பரவாயில்ல, நீங்க தான் முக்கியம். நம்பர் த்ரீ, நீங்க ஆண்டவரோட இல்லாம உங்க வாழ்க்கையில ஒரு அமைதி அழகா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னா, கவனமா கேளுங்க, யுத்தத்திற்கு மிகப்பெரிய புயலுக்கு நீங்க தப்பிக்க முடியாது. ஸோ அந்த அமைதி எனக்கு வேணுமா? சொல்லுங்க, ஆண்டவர் இல்லாத அமைதி உங்களுக்கு வேணுமா? ஆண்டவர் இல்லாத அமைதி உங்களுக்கு வேண்டாம், ஆண்டவர் இல்லாத அமைதி உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய பேரை பார்த்துட்டேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய 22 வருஷம் ஊழியத்தில் நிறைய பார்த்துட்டேன், எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க, எங்கிட்ட வந்து அப்படி நடிச்சாங்க, நான் அவங்க மேல பரிதாபப்பட்டு அவங்க சொன்ன நபரை அப்படி திட்டிட்டேன். உங்களுக்கு அறிவு இருக்கா இப்படிதான் நடக்கலாமா? இவங்க சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு இப்படி இருக்கிறவங்களும் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ரொம்ப திட்டிட்டேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை அப்படியே தாழ்மையா ஏத்துக்கிட்டாங்க. ஆமா பஸ்ட், என் மேலதான் பஸ்ட் தப்பு, என் மேலதான் பஸ்ட் தப்பு. நாட்கள் தாண்டிருச்சு, வருஷங்கள் தாண்டிருச்சு, திடீர்னு அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க ரொம்ப மோசமாயிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிருச்சு,
இவங்க எங்கிட்ட போட்டதெல்லாம் என்னது? வேஷம். எங்கிட்ட போட்டதெல்லாம் வேஷம். இன்னைக்கு எதுலையும் அவங்களால நிரூபிக்க முடியல. சோ அதனால உங்க யாரையும் நான் பயமுறுத்தல, பட் கொஞ்சமாவது கொஞ்சமாவது ஆண்டவரோட நடக்கிறதுக்கு முயற்சி. ஆண்டவர் இல்லாம உங்க வாழ்க்கையில வர எல்லாமே பெஸ்ட். மகா வாலிப தங்கச்சி சொல்றேன், நீ நேசிக்கிற அந்த பையன் கோடீஸ்வரனா இருக்கலாம்ப்பா. நீ நேசிக்கிற பையனை மாதிரி ஒரு அழகுள்ள பையன், இல்லைன்னா அறிவுள்ள பையன், சம்பாதிக்கிற பையன் யாருமே இல்லாம இருக்கலாம். அவனை மாதிரி அன்பு செலுத்துறது யாருமே இல்லாம இருக்கலாம், அவ்வளவு அன்புள்ளவனா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு மகள்களுக்கும் சொல்றேன், ஆண்டவரே இல்லாத உன் வாழ்க்கையில கோடி ரூபாய் உன் கூட வச்சா கூட அந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியா இருக்கவே இருக்காது. ஆனா அதே நேரத்துல ஒரு கஷ்டமுள்ள ஒருத்தன், உன்னை விட அழகு இல்லாத ஒருத்தன், நீ எதிர்பார்த்த சம்பாத்தியமே இல்லாத ஒரு மனுஷன், ஆனா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பையன், ஆண்டவருடைய சித்தமான ஒரு வாழ்க்கை, நான் சொல்றேன் உன் சந்தோஷத்திற்கு அழவே இருக்காது. அதே மாதிரி வாலிப தம்பிக்கு அதான் சொல்றேன் மகன், அவன் வந்து நான் சொல்றேன் பெரிய அழகு உலக அழகியா இருக்கலாம்ப்பா. நீ செலக்ட் பண்ற உலக அழகியா இருக்கலாம், உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன பார்த்து சொல்லலாம், டேய் மச்சான் உனக்கு போய் எப்படி மயங்கனா, உனக்கு போயிடுவா. அவனுக்கு முன்னாடி அவனுக்கு கெத்தா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், பேசவே இல்லவா உனக்கு இப்படி. நானும் எத்தனையோ பேர் முயற்சி எடுத்தாங்க, ஆனா உனக்கு மட்டும் உனக்கு பெருமையா ஒவ்வொரு டைம் பேசும்போது உன் நெஞ்சு அப்படியே சார் நான் பக்காவை செலக்ட் பண்ணிட்டேன் பக்காவை செலக்ட் பண்ணிட்டேன். ஆனா உன தாழ்மையா சொல்றேன், ஆண்டவர் இல்லாம உன் வாழ்க்கையில வர அழகு அது டேஞ்சர். நான் நிறைய பார்த்துட்டுப்பா, சொல்ல முடியாம இருக்கேன். ஒரு பையன் என்கிட்ட போன் பண்ணி சவால் விட்டு ஒரு நாள் பேச ஒருத்தர் சொல்றான், என் வாழ்க்கைய சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் என் பேர் சொல்லி கூட சொல்லுங்க பாஸ்டர், தப்பு இல்லை பாஸ்டர், இப்படி இருந்தான் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுங்க பாஸ்டர், இனி வர்ற அடுத்த யங்ஸ்டர்ஸ்க்காவது என் வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கட்டும் பாஸ்டர். அடுத்து ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர், நான் அப்படி செய்யும் போது அப்படியே ஓங்கி பலாருன்னு என் கண்ணத்துல வச்சிருக்க கூடாது, நீங்க என்ன அடிச்சிருக்கலாமே, நீங்க அடிச்சிருக்கலாம்ல, நான் அப்படி செய்யும் போது நீங்களும் இருந்தீங்கல்ல, நீங்க அடிச்சிருக்கலாம்ல. ஆமாப்பா இன்னைக்கு உன்ன அடிச்சிருக்கலாமல நீ சொல்ற, ஆனா அன்னைக்கு நீ அந்த மனப்பக்குவத்துல இல்லவே இல்லப்பா, நீ என் வார்த்தையை கேட்கற அளவுக்கு நீ இல்லப்பா உன் மனப்பக்குவம். அன்னைக்கு உன்ன அடிச்சிட்டேன்னா நீ திருப்பி கை நீட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது, நீ அன்னைக்கு அப்படிதான் இருந்த. ஆனா இன்னைக்கு என்ன பார்த்து சொல்ற, ஒரு அடி அடிச்சிருக்கலாம்ல, இன்னைக்கு பட் நீங்க எப்ப முன்னாடி வருவீங்க, எப்ப முன்னாடி வருவீங்க, மற்றவங்க முன்னாடி ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்கா தெரியல, நான் உங்களை திரும்பி பார்க்கறதே இல்லை, உங்களுக்கு அதை குறிச்சு கவலை இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஆண்டவர் இல்லாம வாழாதீங்க, ஆண்டவர் இல்லாம இனி வாழவும் முடியாது, வாழவும் முடியாது. கைகளை மேல உயர்த்தி எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. வாலிப தம்பி தங்கச்சி உனக்கு ஆண்டவர் வேணாமாப்பா, இருக்கவே முடியாது.
சொல்லுவோம், நீங்க இல்லாமல் மேல வீதி தீங்கரா எனக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் சாரிபா 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 ஐ லவ் யூ பா ஐ லவ் யூ பா உங்களை விட தூரத்தில் நிற்கிறப்பா உங்களை விட தூரத்தில் நிற்கிறப்பா நீங்க எனக்கு வேணும் நீங்க எனக்கு வேணும்பா நீங்க எனக்கு வேணும் நீங்க இல்லாம நான் வாழ விரும்பலப்பா நீங்க இல்லாம வர்ற வெற்றி எனக்கு வேணாப்பா நீங்க இல்லாம வர்ற அமைதி எனக்கு வேணாப்பா நீங்க இல்லாம திறக்கிற வாசல் எனக்கு வேணாப்பா எனக்கு வேணாம் 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 நீங்க இல்லாம வாழ்றது நான் அடுப்படியில கிடக்கட்டும்பா நீங்க இல்லைன்னா என்ன ஏப்பா உயர்த்துறீங்க நீங்க இல்லைன்னா நான் ஏப்பா அப்படி வாழணும் வேண்டாம் இல்லாத உயரம் எனக்கு வேணாம் அதை எடுத்துருங்கப்பா பரவாயில்லப்பா நீங்களே இல்லைன்னா அந்த வாசலை ஏன்பா எனக்கு திறக்கிறீங்க அந்த வாசலுக்குள்ள போயிட்டு நான் ஃபெயிலியரை தான் கடந்து வர போறேன் அந்த வாசலை எனக்கு மூடிடுப்பா பரவாயில்லப்பா வேணாம்ப்பா நீங்க இல்லாத அமைதி எதுக்குப்பா நீங்க இல்லாத அமைதி வேணாம் அதுக்கு புயலை இப்பவே அனுப்பிருங்கப்பா நீங்க எனக்கு வேணும் நீங்க எனக்கு வேணும் நீங்க எனக்கு வேணும் கேக்கல கேக்கல பரலோகம் கேட்கட்டும் பரலோகம் கேட்கட்டும் சத்தத்தை உயர்த்தி வாலிப தம்பிங்க தங்கச்சிக்கு கையை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லு மகா மகா சொல்லு